Hi viewers, welcome to my channel. TRB Polytechnic and Competitive Exam க்கு ட்ரை பண்றவங்க அத்தனை பேருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல வந்து மூணு டைப் அதுக்கான ஷார்ட்கட்ஸ் பார்த்திருக்கோம். அதே மாதிரி இப்போ ஒரு மூணு டைப் அதுக்கான ஷார்ட்கட்ஸ் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம டைப் த்ரீ வரைக்கும் நம்ம பார்த்ததுனால நான் டைப் ஃபோர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்க போய் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டைப் ஃபோர்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த்ரீ கிளாஸஸ் ஆர் இன் த ரேஷியோ 3:4:5. இஃப் 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட் இன் ஈச் கிளாஸ், த ரேஷியோ சேஞ்சஸ் டு 5:6:7. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபோர் இன்க்ரீஸ். ஸோ இப்போ உங்களை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மூணு கிளாஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் 20 ஸ்டூடெண்ட் வந்து ஈச் கிளாஸ், ஒவ்வொரு கிளாஸ்லயுமே வந்து அவங்க சேர்த்திருக்காங்க. தென் வந்துட்டு அதோட ரேஷியோ என்னவா மாறிடுச்சு சேர்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னா 5:6:7 மாறி இருக்கு. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர், சேர்க்கறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்றதா இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி வித் இன் அ செகண்ட் வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். பிகாஸ் ட்ரெடிஷன் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து டைம் ஆகும். ஸோ வாங்க நம்ம ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன கொடுத்துருந்தாங்க, த த்ரீ கிளாஸஸோட ரேஷியோ, அதை அப்படியே நீங்க எழுதிக்கோங்க 3:4:5. தென் செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 20 ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரேஷியோ என்னவா மாறி இருக்கு, 5:6:7, அதை அப்படியே நீங்க எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பாருங்க. 3க்கும் 5க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ், 2. 3, அப்போ 5லேருந்து 3 கழிச்சோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2னு கிடைக்கும். தென் 4க்கும் 6க்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ், 2 தான். அதே மாதிரி 5க்கும் 7க்கும் என்ன டிஃபரன்ஸ், 2 தான். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸ் என்ன, இந்த ரெண்டு ரேஷியோவுக்கும் நடுவில் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, 2. அப்போ 2 யூனிட் ஈக்குவல் டு, இந்த 2ன்றதை நான் 2 யூனிட் அப்படின்னு எழுதியிருக்கேன். 2 யூனிட்ஸ் ஈக்குவல் டு, அவங்க எத்தனை ஸ்டூடெண்ட் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க, 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்ப 2 யூனிட்ஸ் ஈக்குவல் டு 20 ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப 1 யூனிட் எவ்வளவா இருக்கும், 2 யூனிட் 20னா 1 யூனிட் 10. 20 வந்து 2ஆல, அதாவது 20 வந்து இந்த 2ஆல நீங்க வகுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 10னு கிடைக்கும். ஸோ 1 யூனிட் எவ்வளோ அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அவங்களோட கேள்வி என்னன்னு பாருங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபோர் இன்க்ரீஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க கேட்டிருக்கிறது வந்து டோட்டல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 3:4:5 கொடுத்துருக்காங்களா, இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப 3+4+5 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 12னு கிடைக்கும். அப்ப 1 யூனிட் 10னா அப்ப 12 யூனிட் எவ்வளோ, 120. புரிஞ்சிச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல வந்துட்டு கேள்வி எப்படியோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பார்ட் மட்டும் நீங்க போடுவீங்க. இது வரைக்கும் வந்துட்டு இந்த 1 யூனிட் கண்டுபிடிக்கிறீங்க பாத்தீங்களா, இது வரைக்கும் வந்து எல்லா சம்ஸ்க்குமே காமன் தான். இந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி இந்த செகண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு மாறும். திருப்பியும் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொடுத்துருக்கிற ரேஷியோ அப்படியே போட்டுக்கோங்க, செகண்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அந்த ரேஷியோ போட்டுக்கோங்க. தென் அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிக்கோங்க. டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை எழுதிக்கோங்க. தென் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சாரி அவங்க கொடுத்துருக்கிறதுல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 யூனிட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தென் க்வெஸ்சன் என்னன்னு பாருங்க, டோட்டல் நம்பர்னு கேட்டிருக்கிறாங்க, பிஃபோர் இன்க்ரீசஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்றோம், இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி அதோட ரேஷியோ எவ்வளவா இருந்துச்சு, 3:4:5 இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 12னு கிடைக்கும். ஸோ 1 யூனிட்க்கு வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 12 யூனிட்டுக்கு எவ்வளோ, 12 × 10, 120 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களோட ஆன்சர் வந்து இதுதான். இதெல்லாம் நீங்க வந்து எழுதி போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க வந்து மனக்கணக்குல என்ன பண்ணிருங்க, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2னு கிடைக்கும். அப்ப 2 வந்து இதால வகுத்துருங்க, அப்போ உங்களுக்கு 10னு நீங்க மனக்கணக்குலயே போட்டுடலாம். ஸோ உங்க கேள்வியை பாத்துக்கோங்க, இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 12னு கிடைக்குதா. ஸோ 12 × 10, 120னு சொல்லி அப்படியே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம இன்னொரு சம் பார்ப்போம். இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இந்த த்ரீ கிளாஸஸ் ஆர் இந்த ரேஷியோ 5:7:8. தென் அது 30 ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் ஈச் கிளாஸஸ் த ரேஷியோ வில் பி சேஞ்ச் டு 9:11:12. தென் ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபோர் இன்க்ரீசஸ். இதுலயும் வந்து உங்களுக்கு கேள்வி என்ன கேட்டுக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். கேள்வியை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 5:7:8 கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. தென் செகண்ட் வந்து 9:11:12 கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிக்கோங்க. ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, அதாவது கழிச்சு பாருங்க, 9லேருந்து 5 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4னு கிடைக்கும். ஸோ அப்போ 4 யூனிட் வந்து எதுக்கு சமம்
அவங்க கொடுத்துக்கிறது எவ்வளோ 13 கொடுக்காங்க. ஸோ 30 ஸ்டூடெண்ட்க்கு சமம். ஸோ 4 யூனிட் 30 ஸ்டூடெண்ட் சமம்னா ஒரு யூனிட் எவ்வளோ 30/4 என்ன கிடைக்கும், 30/4 வகுத்தோம்னா 7.5 கிடைக்கும். அப்போ 7.5 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாதியாக பிரிக்க முடியாது, இருந்தும் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும், 7.5 எழுதிக்கோங்க. இப்போ டோட்டல் நம்பர் கேட்டிருக்காங்களா, ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 5 + 7 + 8 ஈக்குவல் டு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 20 கிடைக்குது. அப்போ ஒரு யூனிட் வந்து 7.5னா அப்போ 20 யூனிட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 150 கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். டைப் 5 வந்து மோஸ்ட் ப்ராபபிளி டைப் 4 மாதிரியே தான் வரும். இதில் சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கும், க்வெஸ்சனில் வந்து சில சேஞ்சஸ் இருக்கும், அதை மட்டும் இப்போ என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த க்வெஸ்சன் பாருங்க, த நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 3:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இஃப் 9 இஸ் ஆடட் டு ஈச் ஆஃப் தெம் த ரிசல்ட்டிங் ரேஷியோ பிகம்ஸ் 4:5. ஸோ கடைசியில் கேள்வி என்ன, த கிரேட்டர் நம்பர் இஸ் அப்படின்றதான் உங்களோட கேள்வி. முதல்ல கேள்வியில என்ன கேட்டிருந்தாங்க, த டோட்டல் நம்பர்னு கேட்டிருந்தாங்க, இதுல வந்து கிரேட்டர் நம்பர் மாத்திரமே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக நம்ம என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் த நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ வந்து அப்படியே எழுதிடுவோம், 3:4, தென் ரிசல்ட்டிங் ரேஷியோ 4:5 அப்படியே எழுதிடுவோம். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். 4-3 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஸோ ஒரு யூனிட் வந்து எதுக்கு ஈக்குவல், அவங்க எத்தனை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, 9. ஸோ ஒரு யூனிட் வந்து 9 ஈக்குவல். இங்கே வந்துட்டு வேற பர்சனோ ஸ்டூடெண்ட்ஸோ அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணாதனால 9 அப்படின்ற நம்பருக்கு ஈக்குவல். ஸோ ஒரு யூனிட் 9னா அவங்க கேட்டிருக்கிறது என்ன, கிரேட்டர் நம்பர். அப்போ 3 > 4 > எது பெரிய நம்பர்னு பாருங்க, 4 தான் வந்து பெரிய நம்பர். அவங்க கேட்டிருக்கிறதும் பெரிய நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4, ஒரு யூனிட் வந்து 9னா 4 யூனிட் எவ்வளோ அப்படின்னு தான் கேள்வி. அப்போ 4 × 9 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 36. இதுதான் உங்களோட ஆன்சர். சப்போஸ் கிரேட்டர் நம்பர் கேட்காம ஸ்மாலர் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுல வந்து எது ஸ்மாலர் நம்பர், 3 தான் வந்து ஸ்மாலர் நம்பர். அப்ப 3 × 9 அப்படின்னு நீங்க எழுதுவீங்க. ஸோ 3 × 9 அப்படின்னு நீங்க எழுதுவீங்க. ஸோ உங்க கேள்வி எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்க இந்த ஆன்சர் மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. The next type number 6. இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, த சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 50 அண்ட் த டிஃபரன்ஸ் இஸ் 6. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த 2 நம்பர். ஸோ உங்களோட கேள்வியில் என்ன கொடுக்காங்க, ரெண்டையும் கூட்டுனா, ரெண்டு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு தெரியாது, ரெண்டு நம்பரையும் கூட்டினா வந்து அதுக்கு வந்து 50 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 6 அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்காங்க, அந்த ரெண்டு நம்பருக்குரிய ரேஷியோ என்ன அப்படின்றதான் கேள்வி. இப்போ இதை வந்து நம்ம ட்ரெடிஷன் மெத்தட், அதாவது யூஸ்வலாக நம்ம போடுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தடில் போட்டோம்னா என்ன போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் நமக்கு தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு எக்ஸ்னும் செகண்ட் நம்பருக்கு ஒய்னும் வச்சுக்குவோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் என்ன கேட்டுருக்காங்க, த சம் ஆஃப் 2 நம்பர்ஸ், ரெண்டையும் கூட்டினா 50. அப்போ x + y = 15 எழுதியிருப்போம். அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ x - y = 6 எழுதுவோம். அப்போ இதை ரெண்டையும் என்ன பண்ணிடுவோம், +y - y கேன்சல் பண்ணிடுவோம். இதை ரெண்டையும் கூட்டினோம்னா 2x = 56 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதை ரெண்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சைடு ஈக்குவல்டு இந்த பக்கம் கொண்டோம்னா வகுத்தலில் போகுமா. அப்போ x = நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 28 கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், x + y = 50. இதில் வந்து எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒய் வந்து 22 கிடைக்குது. இப்போ உங்களோட கேள்வி என்ன, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த 2 நம்பர்ஸ். அப்போ ரேஷியோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், x = y போடுவோம். எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 28 தெரியும். தென் ஒய்யோட வேல்யூ 22 தெரியும். இதை ரெண்டையும் நீங்கள் வந்து சுருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 14:11 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ட்ரெடிஷன் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் போடுறதுக்கு மினிமம் வந்து 3 செகண்ட்ஸாவது ஆகும். இப்போ என்னோட மெத்தட், அதாவது ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 மினிட்ல போடுறது, அதாவது 1 செகண்ட்ல நம்ம போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஃபார்மேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் டிஃப்ரென்ஸ் 2 கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களோட ஃபார்மேட் என்னன்னா, சம் பிளஸ் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை சம் மைனஸ் டிஃப்ரென்ஸ். அதாவது அவங்க கொடுத்துருக்கிற சம்மையும் டிஃப்ரென்ஸையும் கூட்டணும், அதை வந்து சம்மை மைனஸையும் கழிக்கணும், இந்த ரெண்டு நம்பரையும் வகுக்கணும். இதுதான் வந்து நம்மளோட ட்ரிக். ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்ப்போம், சம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 50 + 6 /
ரெண்டையும் வந்து கழிக்கணுமா, அப்போ 50 - 6. இப்போ 50-ஐயும் 6-ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 56-னு கிடைக்கும். அதே மாதிரி 50-ஐயும் 6-ஐயும் மைனஸ் பண்ணா 44-னு கிடைக்கும். இதை ரெண்டையும் சுருக்கி பாருங்க, 14:11. இது வந்து ஒரு செகண்ட்ல நீங்க போட்டுடலாம். இதை நீங்க எழுதி தான் போடவும் அவசியம் கிடையாது, இதை டைரக்டா நீங்க பாருங்க கேள்வியை பார்த்துட்டு 56 அப்ப டைரக்டா நீங்க இந்த ஸ்டெப் எழுதிடலாம். 56/44 அப்படின்னு டைரக்டா இந்த ஸ்டெப் எழுதிட்டு அதை சுருக்கி மட்டும் போட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்துடும், 14:11 அப்படின்னு வந்துடும். ஐ ஹோப் ஸோ இன்னைக்கு கொடுத்த மூணு டைப்பும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.